இந்து ஆதியன் இன மக்களுக்கு சலுகைகளை அறிவித்த தமிழ்நாடு முதல்வருக்கும் ஜெய்பீம் திரைப்பட நடிகர் சூர்யாவுக்கும் மற்றும் படக்குழுவினருக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக கொட்டடிச்சு தங்களோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க நாகை மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள். இருளர் இனம் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களோட அடிப்படை உரிமையை பற்றி ஆழமாக பேசி உலக அளவில் விவாதிக்க செய்யும்படி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜெய்பீம். பலதரப்பட்ட மக்களையும் பேச வச்சு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திரைப்படம். ஜெய்பீம் திரைப்படத்தை பார்த்து கண் கலங்கின தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வர 31ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க பழங்குடியின மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கும் அவங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்க ஜாதி சான்றிதழை வழங்கவும் உத்தரவிட்டிருந்தாரு. இந்த சூழலில் பழங்குடியின மக்களோட வலிகளை உணர்ந்து அடிப்படை தேவைகள் கிடைக்க அதிரடியாக உத்தரவிட்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தை நாகை அவுரி திடலில் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், சங்கங்களோட போராட்டம், ஆர்ப்பாட்டம், பாராட்டு விழாக்களை கண்ட அவுரி திடல் பழங்குடி மக்களையும் சுமந்திருக்கு. முதல்வருக்கு நடந்த பாராட்டு விழா கூட்டத்தில் செல்லூர், பொறக்குடி, நீலப்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் தவறாமல் வந்திருந்தாங்க. விழாவில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் கொட்டடிச்சு தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே அம்பேத்கர், தமிழ்நாடு முதல்வர், நடிகர் சூர்யா போன்றோர் பதாகைகளை ஆர்வத்தோடு தூக்கி பிடிச்சு பழங்குடியின மக்களோட உரிமைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த நடிகர் சூர்யா மற்றும் படக்குழுவினருக்கு நன்றி தெரிவித்து தங்களோட மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்காங்க.